வீட்டுக்கு வந்த மருமக புருஷனை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், வேற வேலை அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு பொதுவா சொல்றது உண்டு. ஆனா உண்மையிலேயே மார்க்க ஆதாரங்களை பார்க்கும்போது அப்படி இருக்கா என்றால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வது என்பது கணவனுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்யாமல் நிறைவேற மாலா எத்திமுல் வாஜிபு இல்லாதிகி பகு வாஜிபு. ஒரு கட்டாய கடமை எது இல்லாமல் நிறைவேறாதோ அதுவும் கட்டாய கடமையாக ஆகிவிடும். இப்ப கணவனுக்கு பணிவிடை செய்வது நிறைவடைய வேண்டும் என்றால் கணவனுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நீங்க உங்க கணவனுடைய அத்தா அம்மாக்கு டிஃபன் செய்ய மாட்டீங்க, அல்லது செஞ்ச டிஃபனை கொண்டு போய் வைக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அல்லது சாப்பாடு மதியான சாப்பாடு. உங்க கணவர் வேலைக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். மத்தியான சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? ரெண்டு பெருநாள் வந்தா சட்டத்திரி வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலுக்கு அனுப்பி ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு காலையில டிஃபன் செஞ்சு அம்மாவுக்கு அத்தாவுக்கும் கொடுத்து மத்தியான சாப்பாடு செஞ்சு அம்மாவுக்கு அத்தாவும் கொடுத்துக்கிட்டு இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு செய்யறது யாருமா? நீங்க சொல்லிடுங்க, மதிப்பிற்குரிய புருஷன் அவர்களே, எனக்கு நீங்கள் காலை டிஃபன் கொடுக்க வேண்டியதில்லை, அதற்குரிய பணம் கொடுக்க வேண்டியதில்லை, எனக்கு ஆடை துணிமணிகள் வாங்கி தர வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க அவரை ஃப்ரீயாக்கிடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்க ஃபீஸ் எல்லாம் உங்க அத்தா அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்துருங்க, அவருக்கு நீங்க எதுவுமே சும்மா கொடுக்கறன்னு வச்சுக்கோங்க. அப்ப வேணா சொல்லுங்க, அவர் உங்களுக்காக சம்பாதித்து கொடுப்பதையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கைக்காக தேடி கொடுப்பதையும் அவர் மீது மார்க்கம் கடமையாக்கி இருக்கும் போது அவரை உங்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்களுக்கான பணிவிடையை நீங்கள் செய்வீர்களா, அல்லது உங்களது சுமையை பொருளாதார சுமைகளை தனது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்வார்களா? இரண்டாவது விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பிறருக்கு உதவ சொல்லி இருக்கிறதா அல்லது பிறருக்கு உதவாமல் புறக்கணிக்க சொல்லி இருக்கிறதா? உதவ சொல்லி ஊர்ல உள்ளவங்களுக்கே உதவ சொல்லி இருக்குன்னா உங்க வீட்டில் உள்ள வயசான ரெண்டு பேரை புறக்கணிக்க சொல்லுமா மார்க்கம்? இஸ்லாமிய மார்க்கம் சிறுவர்கள் மீது அன்பு காட்டவும் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கவும் சொல்லி இருக்கிறதா? அவர்களை அவமரியாதை செய்ய சொல்லி இருக்கிறதா? கண்ணியம் கொடுக்க சொல்லி. அப்ப பெரியவர்களை கண்ணியம் கொடுக்க சொல்லி இருக்கக்கூடிய மார்க்கம், நீங்க மட்டும் சமைச்சு வயிறு புட்டா சாப்பிட்டுக்கிட்டு ரூமை பூட்டிப்பீங்க, அங்க ரெண்டு வயசானவங்க பட்டினியா கிடப்பாங்க, இது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமா? என்ன அறிவு பேசுகிறது? அதனால தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு தன்னுடைய கணவனின் பெற்றோரையும் பராமரிப்பது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், ராஇயத்து அதாவது ஆடுகள் கால்நடைகளை மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ராஇன்னு சொல்லுவாங்க. அந்த கால்நடைகளை எப்படி பராமரிக்கிறாரோ பேணுகிறாரோ அந்த வார்த்தையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உள்ள அந்த கணவனுக்கும் வீட்டில் உள்ள மனைவிக்கும் சொன்னாங்க. கண்டிப்பா பெண்களாகிய நீங்கள், மருமகள்களாகிய நீங்கள் உங்களது வீட்டில் உள்ள உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு ஹிதுமத்து பண்ணணும். நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு 70 வயசு ஆச்சுன்னு வச்சு, நீங்க உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க என்ன விரும்புவீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்க வீட்டுக்கு இந்த வயசுல உங்க பிள்ளைக்கு கட்டி கூட்டிட்டு வர மருமக உங்களுக்கு பணிவிட செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புறீங்களா, இல்ல யூ கேர் யுவர் செல்ஃப் ஐ கேர் மை செல்ஃப் அப்படின்னு இருக்கிறத விரும்புவீங்களாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பாதவரை நீ மூமினாகவே ஆக மாட்டாய். அப்ப உங்களுக்கு நீங்க வயசாகிட்டா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமக உங்களுக்கு வேலை செய்யணும்னு விரும்புறீங்க, ஆனா நீங்க வாலிபமாக இருக்கும் பொழுது வயோதிகமாக இருக்கின்ற மாமியாருக்கு மாமனாருக்கு பணிவிட செய்ய மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா இது என்னமா இது வித்தியாசம்?